மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி கலையரங்கத்தில் இன்று மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கிளையின் சார்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன், கோவை மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சங்கரா, திமுக சிங்கானல்லூர் தொகுதி பொறுப்பாளர் நா கார்த்திக், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா, மாநகராட்சி கல்வி அலுவலர் மைக்கேல் ராஜ் மற்றும் பல அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 5000 வீதம் முதற்கட்டமாக 352 மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளாக காசோலை வழங்கப்பட்டது. மொத்தமாக இதன் மதிப்பு 17,60,000 ரூபாய் எனவும் அந்த மதிப்புடைய காசோலைகளை மாணவிகளுக்கு இன்று அமைச்சர் வழங்கினார். காசோலைகளை பெற்றுக்கொண்ட அனைத்து அரசு பள்ளி மாணவிகளும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிகள் மலபார் கோல்ட் நிறுவனத்தின் வர்த்தக தலைவர் ராஜசேகரன், மேற்கு மண்டல தலைவர் நவ்ஷாத், கோவை கிளையின் தலைவர் மனு நாயர் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.